ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் கிளியர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் விக்டோரியாமலா. ஸோ இப்போ நான் ஏற்கனவே மைதா மாவும் உப்பு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிருக்கேன். கையிலலாம் ஒட்டுது. எண்ணெய் போடணும். ஓகே, இப்போ வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, குட்டி கப்பில் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பிசைவோம். அப்போவாது ஒட்டாமல் இருக்கான்னு பார்ப்போம். ஒட்டாமல் ஆயிடுச்சு. இதோ எண்ணெய் போட்டு உடனே அது நல்லா கிரிப்பாக நிற்குது. ஒட்டவே இல்லை, ஒட்டவே இல்லை, அது நல்லா கிரிப்பாக நிற்குது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணால் கூட ஒன்றும் பிசு பிசுனே இருக்காது. ஸோ நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. மைதா மாவில் கொஞ்சம் உப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. வரும் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்களா இப்படி இருக்குது பாருங்க. டோ இப்போ முக்காவாசி கிளே நமக்கு ரெடி ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணால் செம்ம கிளே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சோண்டு போதும். ஒரு பிட்டோண்டு நம்ம கையிலேயே ஹேண்ட்ஸ்லேயே ஆட் பண்ணி மேலே தொடச்சு விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளே நமக்கு கிடைக்கும். நல்லா ஹேண்ட்ஸ்லேயெல்லாம் போட்டு விட்டு நல்லா கொஞ்ச நேரம் விளையாடலாம். வாருங்க, நல்லா ஒட்டாமல் ஆயிருக்கு. சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்கு. எண்ணெய் ஜாஸ்தியாக ஆட் பண்ணினாங்கன்னா தான் நந்தக்கிலே அது ஒட்டாமல் வரும். பாருங்க, இதோ பப்ளிகம் மாதிரியே இருக்கு. ஸோ செம்ம சூப்பராக நமக்கு அந்த கிளே ரெடி ஆகுது. இப்போ ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் வைக்கணும். ஒரு கவரில் போட்டு தான் அது நம்ம வைக்கணும். ஸோ இப்போ இது இங்கே இருக்கட்டும். நான் போய் அந்த கையெல்லாம் கழுவிட்டு கவரெல்லாம் எடுத்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கையெல்லாம் கழுவிட்டு வரேன். ஆய் கழு ஸோ நம்ம வந்துட்டு கை கழுவியாச்சு. பிளாஸ்டிக் கவரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிளே ரெடி, உள்ளே போட்டுடலாம். ஸோ பால் மாதிரி உள்ளே போகுது. ஸோ இப்போ நம்ம இதில் நல்லா உருட்டோம். இப்படி உருட்டி தான் நம்ம வைக்கணும். ஸோ ஒரு ஹேட் பேக் வேணும். அப்புறம் செம்ம சூப்பரா வரப்போகுது. இது வந்துட்டு உங்களுக்கு நான் எப்போ ஈஸியா வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த கிளே வந்துட்டு நான் பண்ணி காமிக்கிறேன். நம்ம கடையில வாங்குற கிளே விட இதெல்லாம் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. இது வந்துட்டு ஸோ அப்படி மடக்கிப்போம். அப்போ தான் நல்லா ஊ சரி ஒரு கிண்ணம் எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிளேவும் அந்த கவரும் ஒரே ஷேப்பில் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்ம போட போகிறோம். மூட போகிறோம். வாங்க வாங்க வாங்க, போடு போட் போட்டாச்சு. ஸோ நம்ம சாயந்தரம் உங்களுக்கு வந்துட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. வாங்க, எங்கே இடம் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட கிளே பாக்ஸ். டாடா.